சென்னை தேனாம்பேட்டை எஸ்ஐஇடி கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடியில் மனைவி துர்காவுடன் வரிசையில் நின்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்களித்தார். இதனைத் தொடர்ந்து துர்கா ஸ்டாலினும் தனது வாக்கினை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர்கள் தவறாமல் வாக்களித்து ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்றும், நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்றும், 21 மாநகராட்சிகளையும் திமுக கூட்டணியை கைப்பற்றும் என்றும் தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியினுடைய 122 வார்டில் என்னுடைய வாக்கு இருக்கு. ஆக அந்த என்னுடைய வாக்கை ஜனநாயக முறைப்படி வாக்களித்து விட்டு வந்திருக்கிறேன். அதேபோல் இன்றைக்கு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த தேர்தலை ஒட்டி அதனுடைய வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றிட வேண்டும், வாக்களித்து ஜனநாயக கடமை ஆற்றிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உள்ளாட்சி அமைப்பு என்பது மகாத்மா காந்தி அவர்களே அடிக்கடி சொல்லியிருக்கிறார்கள், இது ஒரு சிறு குடியரசு. எனவே இந்த உள்ளாட்சி அமைப்புகளின் மூலமாகத்தான் அரசு தீட்டக்கூடிய திட்டங்கள், அரசு நிறைவேற்ற வேண்டிய பணிகள் இந்த உள்ளாட்சி அமைப்புகளின் மூலமாகத்தான் ஆற்றிட முடியும். ஆகவே அதை உணர்ந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் வாக்களிக்கக்கூடிய உரிமை பெற்றிருக்கக்கூடியவர்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை நான் கேட்டுக்கொள்கிறேன்.